அனைவருக்கும் அன்பான அறிவியல் வணக்கம். ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷனோட இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகளை கேட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் ஆய்வை பற்றி நம்ம பார்க்கலாம். உயிர்கள், அதாவது நம்மெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நம்மெல்லாம் எப்படி உருவாயிருப்போம், நம்ம உருவாயிருக்கிறதுக்கான மூலாதாரமான மூலப்பொருள் எங்கேருந்து உருவாயிருக்கும், இந்த கேள்வி எல்லார்கிட்டையுமே ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டே இருந்தது. இந்த கேள்விக்கு விடை கிடைக்கிறது மாதிரி தான் இந்த ஆய்வும் நடத்தியிருக்காங்க. ஹவாயில் இருக்கக்கூடிய கேக் அப்சர்வேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வேட்ரி இருக்குது. அந்த அப்சர்வேட்ரியோட ஆய்வு விஞ்ஞானிகள் தான் இந்த ஆய்வை நடத்தி முடிச்சிருக்காங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுமே உருவாகிறதும் திருப்பி மறுபடியும் அந்த நட்சத்திரங்கள் அழியிறதும் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. சில நட்சத்திரங்கள் இந்த மாதிரி உருவாகி திருப்பி வெடிக்கிறப்ப என்ன ஆகும்னா பிளாக் ஹோலாக மாறலாம், நியூட்ரான் ஸ்டாராக மாறலாம். சில நட்சத்திரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா ஒயிட் டிராப்ஸாக மாறும். அதாவது இந்த ஆய்வில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பெரிய அளவிலான ஒரு நட்சத்திர தொகுதி அப்படின்றது வந்து 90% நட்சத்திரங்கள்னு சொல்கிறாங்க. 90% நட்சத்திரங்கள் ஒயிட் டிராப்ஸாக மாறுது, அதாவது வெள்ளைக்குள்ள நட்சத்திரங்களாக மாறுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த வெள்ளைக்குள்ள நட்சத்திரங்கள் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், அதோடய மேற்பரப்பு வெப்பநிலை அப்படின்றது கிட்டத்தட்ட 100,000 கெல்வின் அப்படின்ற வரைக்கும் இருக்கும். அவ்வளவு வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இது. இந்த நட்சத்திரம் காலப்போக்கில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து சிறிது சிறிதாக வந்து சிதைய ஆரம்பிக்கும். இப்படி சிதைவடைகிற அந்த நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம், அதாவது குறிப்பிட்ட வருடங்கள், இந்த வருடம் அப்படின்றது மில்லியன் பில்லியனில் நம்ம அளந்துட்டு பார்க்க வேண்டியது, அவ்வளோ ஆண்டுகள் ஆகும். அந்த ஆண்டுகள் கணக்கில் வந்து என்ன ஆகும்னா இந்த நட்சத்திரங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கார்பன் வந்து வெளியேற ஆரம்பிக்குது. ஸோ இந்த நட்சத்திரம் தான் வந்து அதிகப்படியான கார்பன் எமிஷனுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கார்பன் எமிஷன் நம்ம பூமியில் இல்லைங்க, இந்த பிரபஞ்சத்துக்கே கார்பனை சப்ளை பண்ணுறது எதுனா இந்த ஒயிட் டார்ஃப் ஸ்டார்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்பன் அப்படின்றது தான் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம உயிர்கள் உருவாகிருக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு தனிமம் எதுனா கார்பன் அப்படின்றது தான் படிச்சிருக்கோம். ஸோ இந்த கார்பன் இதுவரைக்கும் எங்கேருந்து வருது அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு. இந்த பிரபஞ்சத்தில் நிறைய தனிமங்கள் இருக்குது, நம்ம தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், ஹைட்ரஜனாக இருக்கட்டும், ஹீலியமாக இருக்கட்டும், இந்த மாதிரி தனிமங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அந்த தனிம வரிசை அட்டவணையில் இருக்கக்கூடிய தனிமங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு நட்சத்திரத்திலேருந்து உருவானது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கேள்வி என்ன அப்படின்னா இந்த தனிமங்கள் எந்த நட்சத்திரத்திலிருந்து உருவாச்சு. இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய 4வது தனிமம். இப்போ ஹைட்ரஜன், ஹீலியம் அப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஹைட்ரஜன் தான் இந்த பிரபஞ்சத்திலேயே அதிகமான அளவில் இருக்கக்கூடிய தனிமம். அந்த வகையில் 4வது அதிகமாக இருக்கக்கூடிய தனிமம் எதுனா கார்பன் தான். ஸோ இந்த அவ்வளவுக்கு அதிகமான கார்பனை யார் சப்ளை பண்ணுறா, எந்த நட்சத்திரம் வந்து கொடுக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அதுக்கான பதில் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது வெள்ளைக்குள்ள நட்சத்திரங்கள்லேருந்து தான் கிடச்சிருக்கு அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கண்டுபிடிப்பு அப்படின்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நம்மகிட்ட இருந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடச்சிருக்கு. ஏன்னா எந்த நட்சத்திரத்திலேருந்து கார்பன் கிடச்சிட்டு இருக்கு அப்படின்றதே தெரியாமல் இருந்தது, இன்னைக்கு ஒயிட் டிராப்ஸ் தான் கிடச்சிருக்கு, ஒயிட் டிராப்ஸ் நட்சத்திரங்கள்லேருந்தா கிடைக்கிது அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இன்னொரு கண்டுபிடிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுலேயே சோலார் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சூரிய நிறை மாதிரி 2 மடங்கு நிறை இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லேருந்து உருவாகக்கூடிய ஒயிட் டிராப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த நட்சத்திரத்துலேருந்து தான் வந்து இந்த மாதிரியான கார்பன்ஸ் வந்து கிடைக்கிது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு. இந்த ஆய்வை பற்றின தகவல்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தேடி பார்க்கலாம். ஸோ இன்னும் சுவாரஸ்யமான ஆஸ்ட்ரானமி சம்மந்தமான வீடியோக்களோட அடுத்தடுத்து நம்ம சந்திப்போம். நன்றி.